தேசம் வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். COVID-19 பெருந்தொற்று மக்களை வெகுவாக பாதித்துள்ளது. அரசாங்கம் வழங்கும் உதவி போதவில்லை. சமூக ஆர்வலர் ஆறுமுகம் செல்லப்பா கவலை. தேசம் செய்திகள் குணாளன் மணியம். COVID-19 பெருந்தொற்று பரவல் காரணமாக நாட்டில் கொண்டுவரப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மக்களின் அன்றாட வாழ்க்கையை பெருமளவில் பாதித்து விட்டதால் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நிலைக்கு வந்துவிட்டதாக கிள்ளானைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆறுமுகம் செல்லப்பா கவலை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒவ்வொரு முறையும் கொண்டுவரப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நாட்டு மக்களுக்கு பெருமளவில் பாதிப்பை கொண்டு வந்துள்ளது. வேலையை இழந்தார்கள், வசதியை இழந்தார்கள், வருமானத்தை இழந்தார்கள். இத்தகைய மக்களுக்கு அரசாங்கம் கொண்டு வந்துள்ள உதவிகள் போதவில்லை என்று ஆறுமுகம் செல்லப்பா கூறினார். நாட்டில் ஆக கடைசியாக கொண்டுவரப்பட்ட பொது முடக்கம் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மீட்பு திட்டம் என்று பிரதமர் தான்சிரி முஹிடின் அறிவித்த பல தகவல்கள், குறிப்பாக M40 பிரிவு மக்களுக்கு அப்பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலைகளும் வியாபாரங்களும் இல்லாமல் எவ்வாறு வருமானம் தேடுவது? வீட்டிலேயே இருங்கள், வீட்டிலேயே இருங்கள் என்ற சுலோகம் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. வருமானமின்றி வீட்டில் இருந்தால் வீட்டுக்கடன், கார் கடன், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், குடும்ப செலவுகளுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கும்? மக்களின் வாழ்வாதாரமே இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளது. இந்த அவசர கால பிரகடனம் தொடங்கப்பட்ட போது இது உயிர்களைக்காக கொண்டு வரப்பட்ட நடவடிக்கையாகும் என்று அரசாங்கம் கூறியது. ஆனால் உயிரையும் பொருளாதாரத்தையும் மீட்பதாக தெரியவில்லை. B40 மற்றும் M40 போன்ற பல தரப்பினருக்கு பெரியதொரு ஏமாற்றம் மிஞ்சியது. எந்த ஒரு உதவி திட்டம், கடன் ஒத்திவைப்பு, உணவு கடை, பொருளுதவி போன்ற எந்த அம்சத்தையும் கூறவில்லை. மக்கள் மீண்டும் தங்கள் சேமநிதியிலிருந்து பண மீட்பு குறித்த பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். தங்கள் சொந்த உழைப்பிலான பணத்தை மீட்கும் மீண்டும் ஒரு சலுகைகளும் செவிசாய்க்கவில்லை. மாறாக இறுதிக்கால பண என சாக்கு போக்கு சொல்கின்றனர். கஷ்ட காலங்களில் சுய சேமிப்பு பணம் தான் உதவ முடியும், அதற்கும் வழியில்லை என்பது என்ன திட்டம் என குமுறுகிறார் ஆறுமுகம் செல்லப்பா. வேலையும் இன்றி வருமானமின்றி எப்படி குடும்ப சூழ்நிலைகளை சமாளிப்பது? எந்த ஒரு மனிதாபிமான உதவிகள் இன்றி மக்களை வீட்டிலேயே முடங்கி இருக்க சொல்வது நியாயமான செயலாகுமா? COVID-19 நோயை ஒழிக்க வேண்டும், அதற்கு போராடத்தான் வேண்டும். இருப்பினும் கொரோனா நோயை விட மனிதர்கள் பசி, பஞ்சம், பட்டினி, கடன் தொல்லைகளில் சிக்கி தவிக்க வேண்டி வரும் என்பதை அரசாங்கமும் பிரதமரும் எண்ணவில்லை என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் வேதனை அளிக்கிறது என ஆறுமுகம் செல்லப்பா தெரிவித்தார். வருமானம் இன்றி பொருளாதார சிக்கலை சமாளிக்க வட்டி முதலைகளிடம் சிக்கி மக்கள் சீரழிவதையா அரசாங்கம் விரும்புகிறது? அப்படிப்பட்ட அரசாங்கத்தையே நாங்கள் தேர்வு செய்தோம். கொரோனா நோய் தொற்று பரவல் 2008 பொழுதே ஓரளவு மக்களுக்கு SOP விதிமுறைகளையும் ரமலான் சந்தைகளையும் நிறுத்தியிருக்க வேண்டும். எதையும் செய்யாமல் கொரோனா 7000 வரை எட்டிய பிறகு அவசர காலத்தை விதித்துள்ளது ஏற்புடையதல்ல. அரசாங்க உத்தரவுக்கு அடங்க வேண்டும், இல்லையெனில் அபராதம். அரசாங்கம் நோயாளி மருத்துவமனைக்கு செல்ல 3 பேருக்கு அனுமதி அளித்துள்ளது. டிரைவர், நோயாளி, கணவன் அல்லது மனைவி ஆகிய 2 பயணிக்கலாம். ஆனால் சாலை தடுப்புகளில் நோயாளி மட்டுமே பயணிக்க வேண்டுமாம்? என்னதான் விதிமுறை? சொல்வது ஒன்று, நடப்பது ஒன்று. எந்த ஒரு விதிமுறைகளும் பொதுமக்களையும் பாதிக்காமல் விதிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மக்களிடம் வருமானம் இல்லை, இதில் விருப்பம் போல் 10,000 வெள்ளி அபராதம். அரசாங்கம் உடனடியாக மக்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும். 1,500 வெள்ளி முதல் 1,000 வெள்ளியாவது நிதி வழங்க வேண்டும். அல்லது சேம நிதியில் குறைந்தபட்சம் சேமிப்பு வைத்துள்ளவர்களுக்கு 5,000 முதல் 10,000 வரை மீண்டும் மீட்க அனுமதி தர வேண்டும். விலையேற்றம் கண்டு வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும். சமையல் எண்ணெய் 30 ரிங்கிட் வரை உள்ளது, அதனை பரிசீலிக்க வேண்டும். இம்மாத இறுதிக்குள் மக்களுக்கு உதவி திட்டங்களை விரைந்து வழங்க வேண்டும் என பலவாறான மனக்குமுறல்களையும் கருத்துக்கள் வலியுறுத்தலையும் முன்வைத்தார் தமிழ் ஆர்வலர் சமூக நலவாதி ஆறுமுகம் செல்லப்பா. நாட்டில் COVID-19 தொற்று பரவல் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அவசர காலம் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஜூன் மாதம் 1 தேதி முதல் ஜூன் மாத இறுதி வரை இந்த அவசர காலம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வேலையின்றி வீட்டிலேயே இருக்க வேண்டியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதே போன்று நடமாட்ட கட்டுப்பாட்டு, அவசர கால பிரகடனம் என்பன போன்ற பல பிரச்சனைகளை கடந்து வந்த பிறகு மீண்டும் இவ்வாண்டு நோன்பு பெறல் கொண்டாட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு பேரிடியை சமாளிக்க வேண்டியுள்ளது. ஆகையால் COVID-19 தொற்று பரவலுக்கு நல்லதொரு தீர்வை எட்டும் அதே நேரத்தில் மக்களுக்கான உதவியும் வழங்கப்பட உள்ளது என்று கில்லான் பண்டார் புத்ரி தமிழ் ஆர்வலர், முன்னாள் மலேசிய இந்திய இளைஞர் மன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் செல்லப்பா கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.